ஆனா இயேசுனும் ரட்சகர் வர காத்திருக்கிறது வந்து கஷ்டத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போறதுக்கு இல்ல. எனக்கு தேவன் ஒரு மகிமையை வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் கிறிஸ்துவோட எழுந்து ஏற்கனவே அவரோட உட்கார்ந்து இருக்கேன். நான் எப்படி இருக்க போறேங்கிறது எனக்கே தெரியல. வேத வசனம் சொல்லுது, என்னால ஓரளவு தான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கிறிஸ்து வெளிப்படும் பொழுதுதான் நான் மெய்யாகவே நான் எப்படி இருக்கிறேன், தேவன் எனக்கு என்ன மகிமையை கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த முழு மகிமையோடு நானும் அவரோடு கூட வெளிப்பட போகிறேன். சொல்லப்போனா நான் இயேசுவை மட்டும் பார்க்க ஆசையா இல்ல, என்ன பார்க்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் இங்க உங்களை பார்க்க ஆசைப்படுறீங்க? உண்மையான அந்த மகிமை பொருந்திய என்னை தேவன் மறைச்சி வச்சிருக்கிறாரு. இதை செய்யாத அதை செய்யாதன்னு நான் சொன்னா அவன் செய்யாம இருக்க போறது கிடையாது. கர்த்தருடைய மகிமை கேற்றபடி நீ உண்மையிலே நீ என்னவா இருக்கங்கிறது இன்னும் நீ பார்க்கல. கர்த்தரை வச்சிருக்கிறார், அவருக்குள்ள உன்னை மறைச்சி வச்சிருக்கிறார். இயேசு வரும்பொழுது உண்மையான நீ வெளிப்பட போகிறாய். அன்னைக்கு நீ பார்த்தீங்கன்னா உன் கண்ணாலே உன்னை நம்ப முடியாது. அதுக்கப்புறம் அங்கே எப்படி என்ன பண்ண மாட்டேன், எங்கேயுமே வரன்னு விரும்ப மாட்டேன். அப்போ இன்னைக்கு பூமியில் வந்து எல்லாத்தையும் வெறுத்து வாழுகிறதுங்கிறது வந்து கஷ்டப்பட்டு அவங்க போதிக்கிறாங்க, அதுக்காக நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஒரு சந்நியாச வாழ்க்கை வாழுகிறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. இந்த பூமியுள்ள காரியங்களை வெறுப்பதன் அடிப்படை வந்து மகிமையின் அடிப்படையில், அந்த மகிமையோடு ஒப்பிட்டு மகிமை இல்லாத காரியங்களை நான் வெறுக்கிறேன். அந்த நிரந்தரமான காரியங்களை நான் எண்ணி நினைத்து பார்த்து இந்த நிரந்தரம் இல்லாத காரியங்களை வெறுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியங்களை வெறுப்பதோ இதை வேணான்னு உதறி போடுறதோ சில மனிதர்களை விட்டு விலகுவதோ எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி எனக்கு ஒரு லோன்லினஸ், தனிமையை கொடுக்காது, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறது. ஆமென். மனுஷனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் நீங்கள் எதை செய்ய சொன்னாலும் செய்ய மாட்டான். வாசிப்போம் கொலோசியர் 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். வாசிப்போமா, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். எங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படின்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இயேசு வரதை பற்றி தான் நம்ம நினைக்கிறோம் அதிகமாக. நானும் கடந்த 7 வருஷமாக போதிச்சுட்டு இருக்கேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மளோடு சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு வருவார். அது என்னமோ ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வரப்போகிறது இயேசு மட்டும் இல்லை, இயேசுவோட கூட சில பரிசுத்தவான்கள்லாம் வருவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இது அதை பற்றியதும் அல்ல, அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு வரும்பொழுது நீங்களும் நானுமே வரப்போகிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஹலேலூயா. அப்போ நீங்கள் நானும் இங்கே தானே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறே நாம் அங்கே இருக்கோம். வெளிப்பட போகிற உண்மையான இயேசு வரும்பொழுது வெளிப்பட போகிற நீங்களும் நானும் தான் உண்மையிலே நம்ம யாருங்கிறது அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். இது ஒரு பெரிய அற்புதமான செய்தியாக இருக்கிறது. அப்படி தான் அவர் சொல்கிறாரு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்போ நம்ம யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம இங்கே இருக்கிற நம்ம தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான நம்ம யார் அப்படிங்கிறத நமக்கே தெரியல இன்னும். அந்த உண்மையான நீங்களும் நானும் யார், நீங்கள் நான் மட்டுமல்ல, ஒரு பெரிய கூட்டம். இயேசு வரும்பொழுது அவரோடு கூட அவர் மகிமையில் வெளிப்படும் பொழுது அவரோடு கூட அவர்களும் நீங்களும் நானும் வெளிப்படுவோம் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். ஆகவே நான் இந்த மகிமையில் அவரோடு வெளிப்படுவீர்கள் என்ற காரியத்தை குறித்து தொடர்ந்து போதிக்க விரும்புகிறேன். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போது இந்த 3:1 நம்ம வாசிப்போம். அப்போ தான் அதோடைய முழு அர்த்தம் நமக்கு புரியும். நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை,
விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இந்த வசனத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கடினமாக அவர் பவுல் எழுதுகிறது போல் நமக்கு தெரிகிறது. நான் போன வாரத்தில் சொன்னது போல் இதை சட்டத்திட்டமாகவும் போதிக்க முடியும், கிருபையோடு கூடவும் போதிக்க முடியும். எப்போதுமே புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்று வரும் பொழுது வேத வசனங்களை ஒரு கிருபை என்கிற கண்ணாடியோடு கூட நாம் வாசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்கிற கண்ணாடியை நம்ம கழட்டிட்டோம்னா நமக்கு நிறைய காரியங்கள் புரியாமலே போய்விடும். அவர் என்ன ஆரம்பிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, முதலில் நமக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி முதலாக சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த அஞ்சு வசனத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேவன் நம்மை ரட்சித்தார், நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதற்காக காத்திருக்கிறோமோ அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது. ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால், வாட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அண்ட் வாட் வி ஆர் லிவிங் ஃபார். இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் அண்ட் வி ஆர் லிவிங் ஃபார் சம்திங் டிஃப்ரெண்ட், இட் இஸ் கான்ட்ரரி. எதற்காக காத்திருக்கிறோமோ அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு போதிக்கிறது. நம்ம காத்திருக்கிறது ஒன்று, நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒன்று அப்படின்னு இருக்குன்னு சொன்னோம்னா, அதாவது எதற்காக காத்திருக்கிறோம், எந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம்னா, அந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறதே கிடையாது. ஏன் கிறிஸ்தவ ஜீவியம் அநேகருக்கு வந்து சந்தோஷமும் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அது ஒரு போராட்டத்துக்குரிய வாழ்க்கையாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லப்போனால், நமக்கு போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு என்றும் கூட வேதம் சொல்கிறது. அதில் மத்தியிலும் கூட மனமகிழ்ச்சியாக கூட இருப்பதற்கு எது நமக்கு உதவி செய்யப்போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, எதற்காக நாம் காத்திருக்கிறோமோ, எந்த நிரந்தரமான அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறோமோ, அந்த காரியத்தை குறித்த கண்ணோட்டமும் அந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவும் வேண்டும் என்று தேவன் இந்த கால்வில் நமக்கு விரும்புகிறார். நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல சொல்கிறார், நாம் வந்து என்ன நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம், நாம் வந்து இயேசு என்னும் ஒருவருக்காக நாம் காத்திருக்கிறோம் இல்லையா. முதல்ல எதற்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு என்னும் ஒருவருக்காக காத்திருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 இருக்கிறது. பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருக்கும் இன்றைக்கி விருப்பமே இல்லை. அவர் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு எழுதியிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிட்டிசன் இருக்கான். அந்த சிட்டிசன் எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபருக்காக காத்திருக்கிறோம். ஹலேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஒரு நபருக்காக காத்திருக்கீங்க? ஒருவேளை இது வரைக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லைன்னா நீங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் செய்கிறோம், நிறைய காரியங்கள் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரே ஒருவருக்காக காத்திருக்கிறோம். சபை யாருக்காக காத்திருக்கிறது என்று சொன்னால், இரட்சகர் வர காத்திருக்கிறோம். ஆமென். அவர் மணவாளன் என்று அழைக்கப்படுகிறார். சபை மணவாட்டியாக இருக்கிறது. அவர் எங்கே போயிருக்கிறார்? தன்னுடைய பிதாவினிடத்தில் போய், பிதா எங்கே இருக்கிறாரோ அங்கே தன் மணவாட்டியும் இருக்கும்படியாக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் போயிருக்கிறார். அப்போ அவர் நமக்காக தான் ஒரு வேலையை செய்ய போயிருக்கிறாரு. நமக்காக ஒரு வேலையை செய்ய போயிருக்கிறவர் மறுபடியும் நமக்காக வரப்போகிறார் என்கிற அந்த காத்திருப்பு தான் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையாக இருக்குது. அப்போ எதற்காக காத்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில் இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் பவுல் எழுதுகிறார். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது ஏதோ அவருடைய வருகையை பற்றியதல்ல, உங்களுடைய என்னுடைய வருகையை பற்றியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் எப்படி வெளிப்பட போகிறோம் என்பதை பற்றி இருக்கிறது. அதாவது இந்த மகிமை என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, கர்த்தர் வந்து நமக்கு மகிமையில் வெளிப்படுவீர்கள்னு சொல்லியிருக்கிறார்ல. இந்த மகிமைங்கிற வார்த்தையை ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாலே போதும். அதாவது ஒரு கிளிம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷத்தில் அந்த மகிமை எப்படி இருக்குன்னு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் காமிச்சார்னு வச்சுக்கங்களேன், நம்ம வாழ்க்கை வந்து வேறு விதமாக மாறிடும். ஏன் கர்த்தர் வந்து இன்றைக்கி வந்து
நமக்கு வரப்போகிற மகிமையை வந்து வெளிப்பிரகாரமாக காட்டலைங்கிறது தெரியுமா உங்களுக்கு? நம்ம எப்படி இருப்போங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சார்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் இங்கே இன்ட்ரெஸ்டே இருக்காது. நீங்கள் எல்லா விதமான விருப்பத்தையும் விட்டுருவீங்க, ஒரு விருப்பமும் இருக்காது. அதுக்கு தான் கர்த்தர் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை மறைத்து வைத்திருக்கிறார். இல்லாட்டி அந்த மகிமையை அந்த மகிமையை பார்த்தா திருப்பி என்ன பண்ண மாட்டோம், சாதாரண வாழ்க்கை வாழணும்னு விரும்பவே மாட்டோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மகிமை என்னமோ வெறும் ஆவிக்குரிய பிரகாரமானது மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், ஏதோ ஸ்பிரிச்சுவலாக மட்டும் நடக்கும்னு நினைக்காதீங்க. சரீரப்பிரகாரமாக உங்களை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா கண்ணாடியில், இந்த பிரகாரமாக அந்த மகிமை இருக்காது. ஏன்னா இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை, இது இன்னும் அப்பப்போ பாவத்தினால் என்ன பண்ணுகிறது, பாதிக்கப்படுகிறது, வியாதியினால் பாதிக்கப்படுகிறது, பலவீனத்தினால் பாதிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு வரும்பொழுது நமக்கு கொடுக்கப்பட போகிற மகிமையில் பல அம்சம் இருக்கிறது. அந்த மகிமையில் ஒரு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீரத்தை இயேசு மகிமையின் சரீரமாக மாற்றுவார். ஆமென். அது எப்படின்னா, ஏதோ ஒரு அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில, அந்த ஒரு கிளிம்ஸ் கர்த்தர் எனக்கு காமிச்சார், ஒரு சின்ன ஒரு க்ஷணப்பொழுது அந்த அது எப்படி இருக்கும்னு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அங்கே ஆகவே தான் இயேசு என்ன பண்ணினார், மறுரூப மலைக்கு முக்கியமான சீசர்களை கூட்டிகிட்டு போகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு மூணு பேரையும் கூட்டு கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுறார், அவர்களுக்கு முன்பதாக மகிமையை காண்பிக்கிறார், மறுரூபமாகி காண்பிக்கிறார். அப்படி காண்பித்த பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, முதல்ல பேதுரு, நம்ம எங்கே என்ன பண்ணுவோம், இங்கே இருந்துருவோம், இங்கே தங்கிடுவோம், இங்கே ஒரு கூடாரத்தை போட்டுருவோம், அவங்களுக்கு பூமியை பற்றிய எந்த காரியமாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்பமே இல்லை, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இங்கே இருந்துருவோம் ஆண்டவரேன்னாங்க. அப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், மறுபடியும் சாதாரண நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு அவங்க இங்கே வந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்போது இந்த மகிமைங்கிற ஒரு கிளிம்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சாலே போதும், கொஞ்சோண்டு கர்த்தர் லைட்டாக வெளிப்படுத்தி காமிச்சாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், இப்படி ஒரு சாதாரணமான நிலைமையில், சாதாரணமான பேச்சுக்கள், சாதாரணமான விருப்பங்கள் எதுவுமே நமக்கு பிரியமில்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரோட எண்ணம் என்னென்னா, இதெல்லாம் நான் சாதாரணமாக வசனத்தை விட்டுட்டு சாதாரணமாக சொல்ல விரும்புகிறேன், நம்ம சாதாரண நிறைய பேரோட நம்மளோட எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு போர் அடிக்கக்கூடியதாக ஒன்று இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை கம்பேர் பண்ணும் பொழுது அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சி ஏமாந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப வித்தியாசமான, நம்மால் கிரகித்து கொள்ள முடியாத மகிமையாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய சமூகத்தில் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு அது கொஞ்சம் கர்த்தர் காண்பிச்சிருக்கிறாரு. அவன் சொல்கிறான், சந்தோஷம் நல்லா மகிமையாக இருக்கிறது வந்து கர்த்தர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறான். ஆகவே தான் அவன் சொல்கிறான், 1000 நாட்கள் நான் வெளியில் இருக்கிறதை காட்டிலும், ஆகாமிய கூடாரங்களில் வசிக்கிறதை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோட 1000 டேஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதை காட்டிலும், தேவரீர் உம்முடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நான் இருக்கும் ஒரு நாள் எனக்கு நல்லது அப்படிங்கிறான். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சம் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கே அவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மகிமையை நாம் அறிந்து கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம் என்ன பண்ண மாட்டோம், இந்த காரியங்களையெல்லாம் நம்ம பெரிதாக எண்ணவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை அங்கே அவர் வைத்திருக்கிறார் என்று பார்க்குறோம். ஓகே, எதிர்காலத்தில் என்ன தேவன் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் நாம் நிகழ்கால வாழ்க்கையை வாழ்கிறோம். நம்ம நிகழ்கால வாழ்க்கையை வச்சு நம்முடைய எதிர்காலம் இனி நிர்ணயிக்கப்பட போகிறது கிடையாது, புரியுதா? இப்போ நாங்கள் நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத பொறுத்து கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போகிறதில்ல. நீ வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லலை. கர்த்தர் நமக்கு என்ன எதிர்காலத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, எந்த மகிமை வரப்போகிறது என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, அந்த எதிர்காலத்தின் அடிப்படையில் உங்களுடைய என்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலகத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கைக்கும் இதுதான் வித்தியாசம். உலகம் வந்து இந்த இப்போ இருக்கிறத வச்சு ஃப்யூச்சரை தீர்மானிக்குது. ஆனால் தேவன் ஃப்யூச்சரை வச்சு தான் இப்போ இருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானிக்க விரும்புகிறார். ஆமென். அப்போ இங்கே அதாகவே சொல்லுகிறார், அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல கொலோசேயரில்,
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், ஏற்கனவே என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறார், கிறிஸ்துவுடைய கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், எழுந்தாமா இல்லையா, எழுந்தாமா இல்லையாங்கிறத நம்ம எபேசியரில் ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கிறோம். எப்படி வாசித்திருக்கிறோம்? எபேசியர் 2:5-9 வாசித்திருக்கிறோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடைய கூட உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்தார்னு என்ன அர்த்தம்? உயிரோடு எழுப்பினார் அர்த்தம். அதை வச்சு தாங்க இந்த கேள்வியை எழுப்புகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், அது நடந்திருக்குன்னா இதெல்லாம் சாத்தியம் என்கிறார். அப்போ சொல்கிறார், கிறிஸ்துவுடைய கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்புங்கிறது என்னன்னா, தேவன் நம்மை பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலும் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எழுப்பினது மட்டுமல்ல, அங்கே எழுதியிருக்கிறது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. ஆகவே தான் இந்த கேள்வி கேட்கிறார், நீங்கள் கிறிஸ்துனுடனே எழுந்தது உண்டானால். அவர் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நீங்கள் நான் இதில் எதுவுமே செய்யலை, கர்த்தர் தயவு நம்ம மேலே வச்சார், நம்ம மேலே கிருபை வச்சார். அதை நிமித்தம் என்ன நடந்ததுன்னா, அந்த என்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை ஏற்கனவே என்ன ஆயிட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்மையும் கூட தேவன் அவரோடு எழுப்பி உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இதை நம்ம கண்ணால் பார்க்க முடியலை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறபடினால் இதை விசுவாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் நாங்களும் எங்கே தான் இருக்கிறோம்? அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்போ ரியல் யூ, ரியல் ஐ, உண்மையான நீங்கள், உண்மையான நான் யார் என்பது எப்போ நமக்கு தெரியும்னா, கிறிஸ்து வெளிப்பட போகிறாரே, இயேசு வரப்போகிறாரே, அப்போது அவரோடு கூட நீங்களும் நானும் வெளிப்படுவோம் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். அப்போது ஆகவே தான் அதை வச்சு தான் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல உள்ளதை நீங்கள் தேடுங்கள் அப்படிங்கிறாரு. இது வந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ரிசைன் பண்ணிவிடுங்க, எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லலை. அந்த மகிமையை கெடுக்கிற காரியங்களை விட்டு விலகுங்கள், அதுக்காக சொல்ல விடுறார். ஏன்னா 5 சொல்கிறார் இல்லையா, இப்படி எல்லாம் இந்த காரியங்களை எல்லாம் உண்டு பண்ணுகிறவங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள்னு சொல்கிறார் இல்லையா, அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். அதாவது இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த மகிமையை கெடுக்கக்கூடிய, இந்த மகிமைக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் பார்க்காமல் கிறிஸ்து ஏற்கனவே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை தேடுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மரித்தீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறது இல்லையா, இந்த மரித்தீர்கள் அப்படின்னு வரும்போது கொலோசியர் 2:20 எதை வச்சு அவர் சொல்கிறார்னு பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடைய கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால். அப்போ நீங்கள் நான் எதற்கு மரித்திருக்கிறோமாம், உலகத்தின் வழிபாடுகளுக்கு. உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் யோசனையின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன, இவைகளெல்லாம் அனுபவிக்கிறனால் அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கு ஒழிய மற்றொன்று இருக்கும் பிரயோஜனப்படாது. உலகத்தின் வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். அதே அந்த காரியத்தை நான் சொன்னேன் இல்லையா, அடுத்த வாரத்தில் சொல்கிறேன் என்ன நகையெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல அதை எப்படியே ஜாயின் பண்ணிடுறேன், இல்லாட்டி அது விட்டு போயிடும். உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் மரித்திருக்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், எதற்கு மரித்திருக்கிறோன்னு, தேவனை தவிர எதையும் நாம் ஆராதிக்காத ஒரு இடத்திற்கு தேவன் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் கர்த்தரை தான் ஆராதிக்கிறோன்னு நினச்சாங்க, ஆனால் உண்மையிலே கர்த்தரை புரிந்து கொள்ளாதபடினாலே, தேவனை பற்றி அறிவு இல்லாதனாலே அவங்க வனாந்திரத்தில் என்ன பண்ணாங்க, காதில் உள்ள
கரெக்டாக காதில் இருக்கிற அந்த காதணிகளை எல்லாம் கழட்டி போட்ட பொழுது அங்கே ஒரு கண்ணுக்குட்டி வந்ததுன்னு பார்த்தோம். அப்போது அது நமக்கு ஒரு பாடமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரையும் ஆராதித்து கொண்டு நம்ம எந்த வழிபாடுகளுக்கு மறித்தோமோ அதை பற்றிய நம்பிக்கையை மறுபடியும் உள்ளே வச்சிட்டு இருந்தோம்னா அது என்ன பண்ணி நம்ம வாழ்க்கையில் வேறு விதமான காரியங்களுக்குள்ளே கொண்டு போயிடும். பிசாசு வஞ்சிக்கிற இடத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து சில அசுத்தாவிகள் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே இருந்து நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற இடத்துக்கும் கொண்டு போகணும்னு சொன்னேன். கரெக்டாக அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அன்றைக்கி செஞ்சாங்கன்னு பார்த்தோம். சரி, அதே இடத்துக்கு போகலாம் மறுபடியும். யாத்ரா 33. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அவங்க காதில் உள்ளது மட்டும்தான் கழட்டினாங்க, கண்ணுக்குட்டி வந்துன்னு பார்த்தோம் இல்லையா. 33 துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டு கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். இல்லைனா கவனிக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாரு, மோசேட்டு சொல்கிறாரு, நான் உங்களோட வரமாட்டேன், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் வரமாட்டேன்னு சொன்ன இந்த துக்கமான வார்த்தைகளை கேட்ட பொழுது ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், நகையெல்லாம் போட்டுக்கொள்ளாமல் இருந்தார்கள்ன்றிருக்கு. சரியா, அடுத்த பக்கம். ஏனென்றால், ஏன் அவங்க நகையை போட்டுக்கலன்னா, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிடத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன், ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசையோடு சொல்லியிருந்தார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து தானாக நகையை கழட்டலை, இவங்க வந்து காதில் இருக்கிற அந்த கம்மல்லாம் மட்டும்தான் கழட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறாரு, நான் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் உங்கள் நகையெல்லாம் கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் சொன்னதுனால தான் இவங்க நகையெல்லாம் கழட்டி போட்டாங்களே, இவங்க கழட்டலை. அது என்ன, இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, மகிமையை பற்றி பார்க்குறோம்ல, அந்த ஜனங்களை வந்து கர்த்தர் மகிமையுள்ள ஜனங்களாக வைத்திருந்தார். அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் கூட அவங்கள அவர் தான் எகிப்திலேருந்து கொண்டுட்டு வந்தார். இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க, நல்லா நீங்கள் இதை நம்ம பாடமாக எடுத்துக்கணும். எப்போ கர்த்தருடைய மகிமையை கண்ணுக்குட்டிக்கு ஒப்பாக அவங்க மாற்றினாங்களோ, அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொஞ்ச நேரம் மகிமை இல்லாமல் இருக்கட்டும், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார் கர்த்தர். நகையெல்லாம் கழட்டி அவனை உட்கார வைன்னு சொல்லி ஜெயிலுக்கு போனாங்கன்னா, ஜெயிலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது தண்டனை உறுதி பண்ணப்பட்டது, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போட்டிருக்க நார்மல் ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு வேறே ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அவங்க என்னென்ன நகைகள்லாம் போட்டிருப்பாங்களோ அதெல்லாம் கழட்டி வாங்கி வச்சுப்பாங்க. திருப்பி எப்போ அவங்க விடுதலை ஆகிறாங்களோ அப்போ தான் அந்த நகையை கொடுத்து அனுப்புவாங்க. அப்போது இது வந்து இந்த இடத்துல வந்து கர்த்தர் அவர்களை நகையை கழட்ட சொன்னது வந்து பரிசுத்தத்துக்காகவோ மகிமைக்காகவோ இல்லை, ஏன் மகிமையை அவர்களுக்கு எடுத்தபடினாலே நம்ம ரோமர் 1 வாசிக்கிறோம். ரோமர் 1 வந்து விக்கிரகாராதனையை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுதே, ரோமர் 1:26 வாசிக்கிறோம், அவங்க தேவனுடைய மகிமையை வேறே காரியத்திற்கு மாற்றின பொழுது கர்த்தர் என்ன பண்ணாராம், அவரும் அவர்களுடைய மகிமை அவங்க அதை இழந்து போகும்படி, மனுஷன் தன்னுடைய மகிமையிலேருந்து சில அசுத்தமான காரியங்களை செய்யும்படி அதுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார், அந்த தண்டனையை கொடுத்தார்னு பார்க்குறோம். எப்போதுமே ஆகவே மகிமையை பற்றி பேசி கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய வருகையில் கர்த்தருடைய மகிமையை மனிதன் கெடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் அங்கே நடந்த பெரிய பிரச்சனை என்ன, அவன் தன்னுடைய மகிமையை இழந்து போனான். புரியுதா? அப்போ இவங்க எப்போ வந்து கர்த்தருக்கு ஒப்பாக ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சாங்களோ அப்போ கர்த்தர் என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் அதை ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நகையெல்லாம் கழட்ட சொன்னார் மோசேட்ட சொல்லி. அவங்க அதனால தான் கழட்டி வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம வந்து கர்த்தருக்கு முன்பதாக வந்து நகையெல்லாம் கழட்டிட்டோன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம ஏதோ நம்ம ஒரு தண்டனைக்காக கர்த்தருக்கு முன்பதாக நம்மை வெக்கப்படுத்தி கொள்கிறதாக, தண்டனைக்குரியதாக காணப்படுமே ஒழிய அது கர்த்தருக்கு மகிமையுடையதாக காணப்படாது. ஹலேலூயா. நம்ம செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் ஏற்கனவே ஒருவர் தண்டனையை ஏற்றபடினாலே இன்றைக்கு நாம் அவருக்கு முன்பதாக வந்து மகிமையுடையவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போது நீங்களும் நானுமே தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும், நகையோடு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்னால் அது தேவனுக்கு மகிமையாக இருக்குமா அல்லது தேவன் அதை தண்டனையாக எண்ணுவாரா என்று தீர்மானிக்க வேண்டியது யார், நீங்களும் நானும் தான். ஆமென்.
அப்போ இந்த இடத்துல வந்து அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தாரு. புரியுதா? பனிஷ்மெண்ட்டாக கொடுத்தார ஒழிய கர்த்தருடைய விருப்பம் வந்து தன் பிள்ளைகள் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும், கர்த்தர் தன் பிள்ளைகள் நகையெல்லாம் போட்டால் அது வந்து கர்த்தருக்கு பிடிக்காது, அருவறுப்பு, பரலோகம் போக மாட்டோம், நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் ஒரு நாள் நினைக்கிறவரே இல்லை. ஆமென். தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தேவன் அவர். அதுக்கப்புறம் அவங்க அதை மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் போட்டுட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆசரிப்பு கூடாரம் செய்யும் பொழுது அவங்களே கொண்டு வந்து நிறைய பொண்ணு வேலையெல்லாம் கொடுத்தாங்க, மோசையின் வேலைக்கு கொடுத்தாங்க என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்குறோம். புதிய ஏற்பாடு வந்து பவுல் எழுதுகிறார், உங்களுக்கு வந்து இந்த அலங்கரிப்பு மட்டுமே இருக்கணும் இல்லாமல், அதாவது புறம்பான அலங்கரிப்பு மட்டும் பத்தாது, சடப்பின்னி நகை போட்டு விலையேற பெற்ற வஸ்திரங்களை உடுத்துகிற அது மட்டுமே இல்லாமல் உள்ளான அலங்காரமாகிய சாந்தம், அமைதி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக அப்படி அவர் சொல்கிறாரு. இது மட்டும் இருந்தால் போதாது, அதுவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அதை எடுத்துடுறாங்க, ஆனால் எது தேவையோ அதையுமே வச்சுக்கிறது கிடையாது. சாந்தம்னா அது எங்கே இருக்குன்னே தெரியல. அநேக பெந்தகோஸ்தை பெண்களுக்குள்ள சாந்தம், உள்ளான அமைதி, புருஷனுக்கு கீழ்ப்படைஞ்சு நடக்கிறது அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு பையன் சொல்கிறான் எங்கிட்ட சாட்சியாக, புருஷனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் சண்டை அப்படின்னா அவன் சொல்கிறான். நான் சொன்னேன், எப்பா 1000 ஆனாலும் நீ கல்யாணம் பண்ணிட்ட, பிள்ளை இருக்குது, நீ வந்து கொஞ்சம் ஒத்து உணர்ந்து தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழணும், பிரியறது தேவனுடைய சித்தம் இல்லை, நீங்கள் பிரியக்கூடாது சின்ன சின்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொல்கிறான், நான் சொன்னேன் இதை உங்கள் சர்ச்சில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க சரி பண்ணிவிடுவாங்கப்பான்னு. அவன் சொல்கிறான், சர்ச்சில் உள்ள பெரியவங்க தான் பாஸ்டர் இதுக்கு பிரச்சனையே எங்கள் சர்ச்சில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, புருஷன் விட்டு போனாலும் சரி பொண்டாட்டி விட்டு போனாலும் சரி அவங்கள சேர்த்து வைக்கிற மாதிரி அங்கே ஒரு போதனை கிடையாது. புருஷன் போயிட்டான்னா நீ கவலைப்படாத, நாங்கள் சாப்பாடு போடுறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த தைரியத்தில் தான் பாஸ்டர் இந்த சபையில் இருக்கிற அநேக பெண்கள் காலையில் வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல, சர்ச்சுன்னு ஓடிடுறாங்க, புருஷனை மதிக்கிறதில்ல அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அவன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நான் உணர்ந்தேன். ஏன்னா எது மகிமைன்னு தெரியல. கணவன் மனைவியாக அவங்கள வாழ வைக்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லாத்தையும் கழட்டிட்டா போதும், நாங்கள் தான் ஒரு பரிசுத்தமானவங்க அப்படிங்கிற ஒரு சுய பெருமை அது. ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய வெளிச்சத்தோடு நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்ராகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்குட்டி கதையும் நகையின் கதையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ ஒரு அது தப்பான கதைன்னு அங்கே புரியும். அவர்தான் அவர்களை பொண்ணோடும் வெளியோடும் கூட புறப்பட பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகிமை தான். தேவனுடைய மகிமையை வேறு ஒன்றுக்கும் ஒப்பாக நாம் மாற்றக்கூடாது. சரி, அடுத்தபடியாக இந்த மகிமையை பற்றி பேசும்பொழுது, ஏன் ஒரு மனிதன் மகிமையோடு இருக்கக்கூடாது என்று பிசாசு போராடுகிறான் அப்படின்னு பார்க்கணும். அதை பார்க்கணும். அடுத்து நம்ம வாழ்க்கையில் ஏன் பிசாசு சில காரியங்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு விரோதமாக செய்ய வைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். வேதத்தில் அவன் கர்த்தரை விட்டு விழுந்து போனவனுடைய நிலைமை என்ன, ஆகவே அவன் நம்ம வாழ்க்கையிலையும் அதை செய்யும்படி விரும்புகிறான். ஏசாயா 14 வாசிச்சிங்கன்னா தெரியும். ஏசாயா 14 அதிகாரம் போவோம். அந்த இடத்துல வந்து அவனை பற்றி எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், அதாவது ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தர் எனக்கு சில தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுக்கும்போது விழுந்து போன பிசாசு எப்படி இருப்பாங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். கர்த்தர் எனக்கு காண்பித்தார் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எப்படி இருப்பாங்கிறது பைபிளில் எழுதியிருக்கிறது. இதே காரியத்தை நான் என் கண்ணாலே பார்த்துருக்குறேன், அவன் விழுந்து போன இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏசாயா 14 11 வசனத்திலேருந்து வாசிக்கலாம். இதெல்லாம் நம்ம வாசிக்கக்கூடாதுன்னு அவன் விரும்புவான். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. முன்னாடி எங்கே இருந்தவன், கர்த்தருடைய மகிமையில் இருந்தவன். புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. ஃபுல்லாக புழுவை போட்டு ஒருத்தன் படுக்கை மேலே படுத்திருந்தா எப்படி இருக்கும், பூச்சியெல்லாம் அவன் மேலே போத்திருந்தா எப்படி இருக்கும், இன்றைக்கி அப்படி தான், அதுதான் பிசாசோட நிலைமை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்,
தன்னை வேறே விதமாக காண்பித்து இந்த உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு மாஸ்க்னு சொல்லுவாங்களே மூஞ்சில் வேற ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இல்லை ஒரு வேற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு அவன் காரியத்தை செஞ்சிட்டு இருக்கான். அவனுடைய நிலம் எனக்கு இதான், இதுதான் வா இதான் வேத வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பானவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே. இதான் பிசாசோட பாவம், கர்த்தருக்கு ஈக்குவல் ஆகணும்னு அவன் சொன்னான், ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். விழுந்து கிடக்கிற இடம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார், உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கே சொல்கிறார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க கூட மறித்த பிறகு இருக்கிற இடம் எப்படி இருக்குதான், மகிமையோடு இருக்குதான். ஆனால் நீ எப்படி இருக்கேன்னு சொல்கிறாரு, நீயோ நீ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட நிலைமை கூட உனக்கு கிடையாது, நீ அங்கே இருந்தவன், நீ எனக்கு விரோதமாக எலும்பின பண்ணினால உன்னை நான் தள்ளுனேன், நீயோ அழுகி போனக்களையே போலவும். இதை தான் நான் பார்த்தேன், இந்த வசனத்தை தான் நான் பார்த்தேன். ஒரு புலப்படாத ஒரு ஒரு மிருகம் போன்ற அல்லது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சிருஷ்டி பாதி விந்தும் வேகாதமான கடந்ததை நான் பார்த்தேன், அசுத்தமான இடத்தில் கிடந்ததை பார்த்தேன். நீயும் அழுகி போன கிளையைப் போலவும் பட்டயத்தால் கொலையின்றவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாக எரிந்துவிடப்பட்டாய். அவனுடைய நிலைமை எனக்கு அப்படி இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய மகிமையில் வாழ்ந்த அவன் இன்றைக்கு என்ன பண்ணுகிறான், இந்த மகிமையை இழந்து அவன் கிடக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான் அவன், உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் மனிதனை பார்த்து அவன் பொறாமைப்படுகிறான். ஆதாமை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணினார், ஆதாமை தன்னுடைய மகிமையினால் அவனை மூடியிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். மனுஷனுக்கு அன்றைக்கி ட்ரெஸ் இல்லைன்னா கூட ஏன் ட்ரெஸ் இல்லை தெரியுமா, கர்த்தருடைய மகிமை அவனை மூடியிருந்தது. ஹல்லேலூயா. பார்க்கும்போது அவனுக்கு ட்ரெஸ்ஸே அவசியம் இல்லை, ஏன்னா தேவன் அவனுடைய தேவன் தன்னுடைய மகிமையினால் ஆதாமையும் ஏவாளையும் மூடியிருந்தார். அவர்கள் தேவ மகிமையினால் மூடப்பட்டிருந்தார்கள். அதை பார்க்கும்பொழுது தான் அவனுக்கு என்ன உண்டாயிற்று, ஒரு பெரிய பொறாமை உண்டாயிற்று. அவன் என்ன பண்ணுறான், நான் மகிமை இழந்தது போல இந்த மனுஷனும் அவனுடைய மகிமையை இழந்து அவனும் நான் இருக்கிற இடத்துக்கு வந்து என்னை போல் அவனும் ஒரு கேவலமாக போகணும் அப்படின்னு சொல்லி அவன் விரும்பினபடினால தான் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக இப்படி சொல்லலாம். பிசாசோடைய டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா பரலோகம் கூட கிடையாது. பரலோகத்துக்கு நீங்கள் நானும் போகக்கூடாதுங்கிறது வந்து பெரிய டார்கெட் இல்லை, மகிமை மனிதன் அடையக்கூடாது என்பதுதான் அவனுடைய சதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் பாவமோ நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லாத்துக்கும் அவன் பின்னாடி இருக்க காரணம், அவன் பின்னாடி வச்சுருக்கிற நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா சதித்திட்டம்னு சொல்லலாம். அதை ஒரு சதித்திட்டத்தை வச்சுருக்கலாம். டிவிலாம் பார்க்குறோம்ல, ஒவ்வொரு டிவி சீரியலும் ஒரு சதித்திட்டத்தோடு தான் ஒரு கதையை ஓடுது. சதித்திட்டம் இல்லாத கதைகளே கிடையாது, எல்லாத்துலேயும் ஒரு சதித்திட்டம், அதுவும் குடும்ப கதை தான் காமிக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ளே எல்லாம் சதித்திட்டம். அப்படி பிசாசு ஒரு சதித்திட்டத்தை வச்சுருக்கிறான், டெய்லி அந்த திட்டம் தான் அவனுக்கு. அவனுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அசுத்தாவிகள்லாம் வச்சு, உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையிலும் ஒரு சதித்திட்டம் காலை டெய்லி திட்டம், அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த சதித்திட்டத்துக்குள்ளே நம்ம விழக்கூடாதுன்னு. அவனுடைய சதித்திட்டம் என்னன்னா நமக்கு தேவன் என்ன மகிமையை வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கக்கூடாது, பாத்திரக்கூடாது, அதை பற்றி நினைக்கக்கூடாது, அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. நீங்கள் நானும் கடைசி வரைக்கும் மகிமையற்றவர்களாகவே வாழணும் அப்படிங்கிறதான் அவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. இப்போ நான் சொன்னேன்ல, நம்ம விக்கிரக ஆராதனைனா என்ன நினச்சிட்ருக்கோம், அவங்கள பொறுத்து ஏதோ கண்ணுக்குட்டி செஞ்ச மாதிரி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சாதான் விக்கிரக ஆராதனை நினச்சிடணும். இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைன்னு எழுதுகிறார். அதாவது கர்த்தரை விட
எப்போ பார்த்தாலுமே ஒரு என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் மேலேயும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மேலேயுமே நம்ம ஆசை வச்சோம்னா அதுவே ஒரு விக்கிரகமாக மாறுகிறது. ஆகவே தான் சொன்னேன், அவங்களுக்கு அன்னைக்கு காதில் ஏதோ ஒரு ஃபேஷன் வச்சுருந்தாங்க, அந்த ஃபேஷன் கண்ணுக்குட்டியாக மாறுச்சின்னு சொல்லி. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதா இல்லைன்னா ஒரு பொருளாசை, பண ஆசை, அல்லது மனிதர்கள் மேல் வைக்கிற ஆசை, இல்லை இது போல் விபச்சார வேசித்தனம், அந்த மாம்சக்காரிகள் மேல் வைக்கிற ஆசை, ஏதோ ஒன்று என்ன பண்ணிடும், நமக்கு வந்து ஒரு விக்கிரகமாக அந்த இடத்துல மாறி கர்த்தரை ரெண்டாவது இடத்துல கொண்டு போகும். பிசாசு ஒவ்வொரு நாளும் திட்டத்தை போடுகிறான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. கர்த்தர் நமக்கு ஏராளம் தாராளத்தை கொடுக்க வல்லமையுடையாக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அவயங்களை அழித்து போடுங்கள்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அவயங்களெல்லாம் நீங்கள் வெட்டிடுங்க, அழிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவர் என்ன உண்மையிலே என்ன அர்த்தத்தோடு அவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த 3:5 மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள். And that means, killing of everything connected with that, the way of death. அதாவது அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வருமோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வரும்படியாக இணைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நீங்கள் அழித்து போடுங்கள். இப்போ இதில் எழுதுனதெல்லாம் ஜீவனை கொடுக்க போகிறதில்லை, மகிமையை கொடுக்க போகிறதில்லை. விபச்சாரமாக இருக்கட்டும், அசுத்தம், மோகம், துரிச்சை, பொருளாசை, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இவைகள் ஜீவனோடு சம்பந்தப்பட்டது அல்ல. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஜீவனோடையும் மகிமையோடும் சம்பந்தப்பட்டவைகள் இவைகள் கிடையாது. இவைகள் நமக்கு மரணத்தை, நம்ம வாழ்க்கையில் பிசாசின் தந்திரத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்களாக இருக்கிறபடினாலே இவைகளை நாம் அழித்து போட வேண்டும். அந்தளவுக்கு நமக்கு அதிகாரத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். காரணம் என்னன்னா, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வரும்பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். கர்த்தருடைய வருகையில் இயேசு எவ்வளவு மகிமை பொருந்தினவராக வரப்போகிறார் அப்படிங்கிறத விட, நம்ம எவ்வளவு மகிமையுடையவர்களாக வரப்போகிறோம் என்பதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ரோமர் 5 ஒரு சில வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வேதம் அதை பற்றி தான் பேசுகிறது. ரோமர் 5:2 1:2 வசனத்தையுமே வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன நம்பிக்கை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் மேன்மை பாராட்டோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நாங்கள் அந்த தேவ மகிமையை நாங்களும் அடைவோம் என்று. அதுதான் நம்ம வாழ்க்கையில் வேறு எதை பற்றியும் மேன்மை பாராட்டணுங்கிற அவசியம் இல்லை. பொருளாசையோ கிடையாது. நாங்கள் ஒரு நாள் தேவ மகிமையை அடைவோம் என்று சொல்லி அதை குறித்து நாங்கள் என்ன பண்ணுகிறோம், நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி. அதே போலவே இன்னொரு வசனம் தீத்து, எல்லாமே பவுல் எழுத நிருபங்கள்லாம். கர்த்தர் இன்னைக்கு பவுலுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தினாரோ, அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் சீக்கிரமாக இங்கேருந்து போயிடணும்னு விரும்புகிறேன், இந்த கூடாரத்தை விட்டு நான் போக விரும்புகிறேன், அங்கே போயிருக்கிறத நான் விரும்புகிறேன், ஆனால் இங்கே இருக்குன்னு தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு தான் இங்கே இருக்கிறேன், இந்த 2 நான் நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரியாக வெளிச்சம் தீத்து அதை பார்த்துருக்குறோம். தீத்து 2:12-13 வசனங்கள், நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி, எதுக்கா நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எது வேதம் என்னத்தை போதிக்குதான், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அதான் சொன்னேன் நான், வாட் வி ஆர் லிவிங் ஃபார் அண்ட் வாட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார்.
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது எதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. நிறைய காரியங்களை நம்ம பைபிளில் பார்க்குறோம், நிறைய காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்த சத்தியத்தினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொலோசியரில் எழுதியிருக்கிறபடி நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரோடு கூட நீங்கள் மகிமையில் வெளிப்படுவீர்கள். அவர் வரும்பொழுது தான் நம்ம உண்மையான நம்ம யார். அப்போது நிறைய நிருபங்கள் எல்லாமே இதை பற்றி தான் பேசுது. கர்த்தர் நமக்கு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கணும், அவர் நமக்கு கொடுக்க போகிற சுதந்திரத்தை பற்றிலாம் பேசுது இல்லையா. இது வந்து மேலோட்டமாக வெறும் ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் நம்ம பார்க்கும்பொழுது இதையுடைய அந்த வேல்யூ நமக்கு தெரியல. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கர்த்தர் வந்து நமக்கு அதை கொஞ்சம் ஒரு கிளிம்ஸாவது கொடுத்தா போதும். நேற்று இதை பற்றி இந்த போதனையை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிளிம்ஸ், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த மகிமையை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் என்னுடைய நான் என்ன பிரசங்கம் பண்ணிச்சினோ அதை அப்படியே மாற்றிட்டேன். இப்போது கர்த்தருடைய வருகை நிறைய காரியங்கள் பேசியிருக்கோம். சபை வந்து கர்த்தர் வர்றதை எதிர்பார்க்குறோம், நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து இயேசுனும் ரட்சகர் வர காத்து கொண்டு இருக்கிறோம். எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்னா, நிறைய பேர் மெஜாரிட்டி எதுக்கு காத்துட்டு இருக்கோம்னா, அவர் வந்து அவரோட நம்ம பெயிடணும் அப்படின்னு. ஒரு சிலர் அதை கிண்டலாக சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற கஷ்டம் சிலர் அப்படின்னு நினைக்கிறாங்க, இங்கே இருக்கிற கஷ்டத்துலேருந்து தப்பிச்சுறதுக்காக நம்ம பெயிடணும். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேர் இயேசுவோட ஏன் போக விரும்புகிறாங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும், இங்கே இருக்கிற குடும்பம் பிடிக்கல, இங்கே இருக்கிற பொண்டாட்டி பிடிக்கல, இங்கே இருக்கிற புருஷன் பிடிக்கல, இங்கே இருக்கிற தொந்தரவுகள் பிடிக்கல, இங்கே இருக்கிற பிசாசின் போராட்டங்கள் பிடிக்கல, இங்கே ஒரே பிரச்சனை. இந்த உலகமே ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஒரே போராட்டம், பொல்லாதவர்களை நிறைஞ்ச உலகமாக இருக்குது. ஆகவே இதை விட்டு தொலைஞ்சிட்டோம்னா நிம்மதியாக ஆண்டவரோட போய் இருந்துடலாம் அப்படிங்கிறது அநேகருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அது இல்லை அவன் எதிர்பார்ப்பு. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கலாம், இந்த உலகத்தில் நம்ம கஷ்டத்தோடு கூட வாழலாம், ஆனால் இயேசுனும் ரட்சகர் வர காத்திருக்கிறது வந்து கஷ்டத்துலேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு இல்லை. எனக்கு தேவன் ஒரு மகிமையை வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் கிறிஸ்துவோடு எழுந்து ஏற்கனவே அவரோட உட்கார்ந்துருக்கேன், நான் எப்படி இருக்க போகிறேங்கிறது எனக்கே தெரியல. வேத வசனம் சொல்லுது, என்னால் ஓரளவு தான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஓரளவு கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிறது நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது தான் நான் மெய்யாகவே நான் எப்படி இருக்கிறேன், தேவன் எனக்கு என்ன மகிமையை கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த முழு மகிமையோடு நானும் அவரோடு கூட வெளிப்பட போகிறேன். சொல்லப்போனால் நான் இயேசுவை மட்டும் பார்க்க ஆசையாக இல்லை, என்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் இங்கே உங்களை பார்க்க ஆசைப்படுறீங்க? நீங்கள் உங்களை அப்படி ஒரு நீங்கள் ரியல் உங்களை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதான் பரலோகம். அல்லேலூயா. ரியல், இப்போ என் பேர் ஐசக்னா ரியல் ஐசக் இன்னும் வெளியில் வரல, ரியல் வெங்கட் வெளியில் வரல, ரியல் ஹேமானந்த் இன்னும் வெளியில் வரல. அப்போது பாவம் செய்யாமல் இருங்க, இதெல்லாம் அழிச்சு போடுங்க அப்படிங்கிறது வந்து கஷ்டப்பட்டு செய்ய போகிறது கிடையாது. உண்மையான அந்த மகிமை பொருந்திய என்னை தேவன் மறைச்சி வச்சிருக்கிறாரு. ஆனால் நான் வந்து அந்த மகிமைக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழக்கூடாது, அந்த மகிமைக்கேற்ற வாழ்க்கையை வாழ்கிறேன். இதுதான் சரியான போதனை. அல்லேலூயா. இதை செய்யாத அதை செய்யாதன்னு நான் சொன்னால் அவன் செய்யாமல் இருக்க போகிறது கிடையாது. கர்த்தருடைய மகிமைக்கேற்றபடி நீ உண்மையிலே நீ என்னவா இருக்கேங்கிறது இன்னும் நீ பார்க்கல. கர்த்தர் அதை வச்சிருக்கிறார், அவருக்குள்ளே உன்னை மறைச்சி வச்சிருக்கிறார். இயேசு வரும்பொழுது உண்மையான நீ வெளிப்பட போகிறாய். அன்னைக்கு நீ பார்த்தீன்னா உன் கண்ணாலே உன்னை நம்ப முடியாது. அதுக்கப்புறம் அங்கே எப்படி என்ன பண்ண மாட்டேன், எங்கேயுமே வரணும்னு விரும்ப மாட்டேன். அப்போ இன்னைக்கு பூமியில் வந்து எல்லாத்தையும் வெறுத்து வாழுகிறதுங்கிறது வந்து கஷ்டப்பட்டு அவங்க போதிக்கிறாங்க, அதுக்காக நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டு ஒரு சந்நியாச வாழ்க்கை வாழுகிறேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. இந்த பூமியுள்ள காரியங்களை வெறுப்பதன் அடிப்படை வந்து மகிமையின் அடிப்படையில், அந்த மகிமையோடு ஒப்பிட்டு மகிமை இல்லாத காரியங்களை நான் வெறுக்கிறேன்.
அந்த நிரந்தரமான காரியங்களை நான் எண்ணி நினைத்து பார்த்து இந்த நிரந்தரமில்லாத காரியங்களை வெறுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியங்களை வெறுப்பதோ இதை வேணான்னு உதறி போடுறதோ சில மனிதர்களை விட்டு விலகுவதோ எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி எனக்கு ஒரு லோன்லினஸ் தனிமையை கொடுக்காது, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறது. ஆமேன். மனுஷனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் நீங்கள் எதை செய்யணும் செய்ய மாட்டான். ஒரு காரியத்தை செஞ்சால் அதில் சந்தோஷம் இருந்தால் தான் நம்ம செய்வோம். ஆமேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றது சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க வருவாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு எது செஞ்சாலும் சரி, நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, பாத்திரம் விளக்கினாலும் சரி, சமைச்சாலும் சரி, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதா, அதில் இன்வால்மெண்ட் இருக்குதா, அப்போ தான் அதை நீங்கள் நல்லா செய்வீங்க. அப்போ கர்த்தருக்காக ஒரு மகிமையான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, இந்த உலகத்தெல்லாம் ஒரு துச்சமாக மதிக்கிற வாழ்க்கை வாழணும்னா, கர்த்தர் கொஞ்சோண்டு அந்த வெளிச்சத்தை காண்பிக்கணும். மகிமையின் வெளிச்சத்தை பார்க்கும்போது, ஹலிலூயா, அந்த மகிமையின் கிளிம்ஸை நாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதுவுமே நமக்கு பெரியதாக இருக்காது. ஆகவே தான் அந்த மகிமையை நீங்கள் பார்க்கக்கூடாது என்று பிசாசு விரும்புகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ தினந்தோறும் வேத வசனத்தின் மூலமாக அந்த மகிமையின் வெளிச்சத்தை காண்பித்து மனதை மறுரூபமாக்கி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். பவுல் வந்து அப்படிப்பட்ட ஒரு வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்னா, பவுலுக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்னென்னா, மகிமையின் வெளிப்பாடு. மகிமையை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானா, அவன் வேறு லெவலுக்கு போயிடுவான். சுவிசேஷம் எதுக்கு சொல்கிறோன்னா, மனுஷன் இன்றைக்கி அந்த மகிமையின் வாழ்க்கை வாழலை, அவன் சாதாரணமாக பிறந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து செத்து போயிட அவ்வளோதான் வாழ்க்கை நினச்சிட்ருக்கான். அது வாழ்க்கையே அல்ல. கர்த்தர் மனிதனை தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் மகிமையுடையவனாக உண்டாக்கினார். தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளிலேயே பிரதானமானது மனிதன். ஆமேன். அவன் மறுபடியும் அந்த மகிமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இயேசு மகிமையை துறந்து இந்த உலகத்திற்கு வந்து மரித்து பாடுகளை பட்டு இரத்தத்தை சிந்தி மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பி போனார். ஆகவேதான் இந்த சுவிசேஷம் மகிமையின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மகிமையின் சுவிசேஷத்தின் வெளிச்சம் மக்களுக்கு பிரகாசிக்காதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மகிமை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதை பற்றி இந்த வாரங்களில், இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம தியானித்தோம்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் லெவலே வேறு மாதிரி போயிடும். ஆமென். எழுந்து நிற்போம்.